ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மயிலை மோகன் மாடித்தோட்டம். நல்லதை விதைப்போம், நல்லதை வளர்ப்போம், நல்வளம் பெறுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ மாடித்தோட்டம் செழிப்பாக வளர்கிறதுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றது தான். பார்ட் 3, பார்ட் 1, பார்ட் 2 வீடியோ லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் பண்ணுறேன், பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாடி தோட்டத்தில் செடி வளர்க்கும்போது வெயில் ரொம்ப ரொம்ப அதிகமாக போடுங்க. அந்த சமயத்தில் வந்து செடிகள் வந்து கருகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணணும் இந்த மாதிரி சமயத்தில் என்னென்னா, செடிகளில் இருக்கிற இலைகள் உதிர்ந்து விழுது இல்லைங்களா, அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த களை செடிகள் இருந்தாலும் நம்ம அதை வந்து மேலே பிடுங்கி போடும்போது முடாக், அதாவது என்ன சொல்கிறதுன்னா, இது வந்து வெயிலுடைய தாக்கத்தை வந்து குறைக்குங்க. ஸோ வெயில் வந்து இது மேலே டைரெக்டாக படும்போது இது வந்து மண்ணிலேருந்து உள்ளுக்குள்ளே ஈட்டு போகாமல் செடிகளை காத்து செடிகள் வந்து ரொம்ப செழிப்பாக வளரும். ஸோ இது மாடி தோட்டத்தில் முக்கியமான இந்த முடாக். எங்கெங்கே வந்து காய்ந்த இலைகள் எல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம இந்த மாதிரி எல்லா க்ரோ பேக்லையும் போடும்போது மாடி தோட்டத்தில் செடிகள் இன்னும் செழிப்பாக நல்லா வளரும். மாடி தோட்டத்துக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு ஆள் வந்து எல்லா வேலையும் செய்கிறோம் அப்படின்னா டயர்ட் ஆகிடுவோம். வீட்டில் இருக்கிறவங்களும் சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி குட்டீஸ் இருக்காங்க இல்லைங்களா, இந்த குட்டீஸுங்களுக்கும் வந்து சின்ன சின்ன வேலைகள், இந்த களை எடுக்கிறது, தண்ணி ஊற்றுறது அப்படின்னு பிரித்து கொடுக்கும்போது குழந்தைங்களும் வந்து இதை ஆர்வமாக தெரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கும் வந்து இதுனா என்ன, எப்படி வந்து ஆர்கானிக் முறையில் காய்கறிகள்லாம் வளர்க்குறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுடைய ஃப்யூச்சரும் வந்து ரொம்பவே இந்த மாதிரி பிரைட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் வந்து இருக்கிற வேலைகளை கொஞ்சம் பகிர்ந்து கொடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ குழந்தைங்களை வந்து தெரிஞ்சுப்பாங்க, அவங்களும் வந்து ஆர்வத்தோட எல்லா வேலையும் செய்வாங்க. தெரியுமா ஆர்கானிக் செடிகள்லாம் என்னென்னு தெரியுமா? என்னென்ன செடிகள்லாம் நம்ம வச்சிருக்கோம் நம்ம இங்கே? அதெல்லாம் சாப்பிட்டா எவ்வளோ ஹெல்த்து, இதோ ஹெல்த்தை பார்த்து தெரியும். பாடி பாடி வந்துடும். ஸோ அந்த மாதிரி மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி வேலைகளை பகிர்ந்து கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஹாஃப் அன் அவர் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். நான் வந்து நிறைய செடிகள் வச்சுருக்கிறதுனால சொல்கிறேன், ஒரு 100 செடிகள்கிட்ட இங்கே இருக்குது, அதனால் ஒரு ஹாஃப் அன் அவர் ஸ்பெண்ட் பண்ணால் போதும்னு சொல்ல வரேன். குறைந்த செடிகள் இருக்கிறவங்க 10-15 நிமிஷம் போதும். ஸோ தினமும் ஈவினிங்கில் தண்ணி ஊற்றுறது, களை எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். மாடி தோட்டத்துக்கு செலவில்லா இயற்கை, அதாவது ஆர்கானிக் உரங்கள் கொடுக்கும்போது ரொம்பவே செடிகள் செழிப்பாக வளரும். ஆனால் ஆர்கானிக் உரங்கள்னு சொல்கிறது வந்து காய்கறி நீர், அதாவது நம்ம வீட்டில் காய்கறிக்கு யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து வேஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம உரமாக ரெடி பண்ணி நாம் அதை வந்து செடிகளுக்கு கொடுக்கும்போது ரொம்ப செழிப்பாக வளரும். அடுத்தது மாட்டு சாணம், மாட்டு சாணத்தை வச்சு நம்ம எரு தயாரிக்கலாம், மாட்டு சாண நீர் தயாரிக்கலாம். அந்த நீரெல்லாம் கொடுக்கும்போது செடிகள் வந்து ரொம்ப செழிப்பாக வளரும். இதெல்லாம் செலவில்லாமல் நம்ம வந்து மாடி தோட்டத்தை ஒரு ஆர்கானிக் முறையில் வளர்க்குறதுக்கு. ஸோ இந்த செடி, முருங்கை செடி ஆர்கானிக் முறையில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள், ஒவ்வொரு இலையும் எவ்வளோ செழிப்பாக எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் இந்த மாதிரி ஆர்கானிக் முறையில் வளர்க்கும்போது நமக்கு வந்து ரொம்பவே செழிப்பான செடிகள் கிடைக்கும். இதை நம்ம சாப்பிடும்போதும் நமக்கும் வந்து ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ நீங்களும் வந்து செலவில்லாமல் இந்த மாதிரி ஆர்கானிக் உரங்களை பயன்படுத்தலாம் மாடித்தோட்டத்துக்கு. செடிகளுக்கு என்பிகே என்றது ரொம்ப முக்கியங்க. என்பிகேக்காக யூரியா போடுறது அந்த மாதிரிலாம் எந்த விஷயமும் நீங்கள் பண்ணாதீங்க மாடித்தோட்டத்தில். அந்த மாதிரி யூரியா அதெல்லாம் போடும்போது செடிகளுடைய மண் வளம் வந்து குறைஞ்சிரும். மண் வளத்தில் இருக்கிற மண் புழுக்கள் எல்லாமே இறந்துடும். செடிகளுக்கு யூரியா கொடுக்கும்போது நல்லா செழிப்பாக வளர்ந்துடும். அடிக்கடி கொடுத்துருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும், ஆனால் அது வந்து ஆர்கானிக் முறையில் இருக்காது. அதனால் யூரியா கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம இயற்கையான முறையில் என்பிகே நம்ம ரெடி பண்ணலாம். அதை வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். ஸோ அதை வந்து செடிகளெலாம் கொடுக்கும்போது, இயற்கையான உரங்களை கொடுக்கும்போதும், இல்லை இந்த வேப்பம் எண்ணெய், 3G கரைசல், தேமூர் கரைசல் இதெல்லாம் வந்து தெளிக்கும்போது செடிகள் செழிப்பாக வளரும். பூச்சிக்கொல்லியிலிருந்தும் காப்பாற்றலாம், அதே சமயத்தில் வந்து செடிகளை வந்து செழிப்பாக வளர வைக்கலாம். இதை தவிர வந்து நம்ம மருந்துகள் வந்து தெளிக்கணும் கொடுக்கணும்னு அவசியமே இருக்காது மாடி தோட்டத்தில். அதனால் வந்து இந்த யூரியா இதெல்லாம் கொடுக்காம மாடி தோட்டத்துக்கு இந்த மாதிரி இயற்கையான உரங்கள் கொடுக்கும்போது மண்புழு வந்து நிறைய உருவாகி செடிகள் வந்து நல்லா வளரும். மண்புழுன்றது செடிகளுடைய நண்பன்.
மண்புழு இருந்தால் தான் நல்ல செடிகள் வந்து இன்னும் செழிப்பாக வளர்ந்து நிறைய காய்கறிகள் கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்ம அந்த காய்கறி உரங்கள் மாட்டு சாண நீர்லாம் கொடுக்கும்போது நம்மளுடைய க்ரோ பேக்கில் நிறைய மண்புழுக்கள் உருவாகும். ஸோ அதன் மூலயமா செடிகள் நல்லா வளருங்க. மொத்தத்தில் நம்ம க்ரோ பேக்கில் வந்து இந்த மாதிரி செடிகள்லாம் நம்ம வளர்க்கும்போது அதில் வந்து களை செடிகள் நிறையா வரும். களை செடிகள் வளர்ந்ததுன்னு அப்படின்னா நம்ம செடிகளுக்கு சத்துக்கள் போகாமல் அந்த களைகள் எல்லாமே வந்து சத்துக்களை உறிஞ்சி களைகள் நல்லா வளர்ந்துடும். செடிகளை வந்து அந்தளவுக்கு செழிப்பு இருக்காது, காய்கறிகளோ அந்தளவுக்கு வளர்ச்சியோ இருக்காது. ஸோ அதனால் எந்த ஒரு க்ரோ பேக்லேயும் களை செடிகள்லாம் பார்க்கணும். பாருங்கள், ஸோ இந்த க்ரோ பேக்கில் களை செடிகள் எதுவுமே இருக்காது, எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. ஸோ இவ்வளோ க்ளீனாக இருந்தால் தான் நமக்கு வந்து செழிப்பான ஒரு செடி கிடைக்கும், செழிப்பான அறுவடையும் நம்மளால் செய்ய முடியும், அதிக அறுவடை கிடைக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து முடாக்குன்றதை போட்டாலும் இன்னும் நல்லது, அதை பற்றி சொல்கிறேன் நான். ஸோ களை செடிகள் இல்லாமல் ஒரு க்ரோ பேக்கை நம்ம வந்து வச்சுக்கும்போது செடிகள் வந்து செழிப்பாக வளர்ந்து இந்த மாதிரி நமக்கு நிறைய காய்கறிகள் கிடைக்குங்க. இந்த பீர்க்கங்காய் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் வளர்ந்துட்டு வருது. இது இங்கே ஒரு பீர்க்கங்காய் இருக்குது. களை செடிகள் இல்லாமல் பார்த்துக்கணுங்க. களை செடிகள்னு சொல்கிறது வந்து புல் அந்த மாதிரி இதுக்கு, இது களை செடி தான், இது களை செடி தான், இது தேவையில்லாத செடி இது. ஸோ இந்த செடிகளை தான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து எடுத்துடணும். எடுத்துட்டால் தான் நம்ம வந்து செடியை வந்து செழிப்பாக வளர வைக்க முடியும். ஸோ இந்த இது வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இது மூலயமா களை நீர் எப்படி எடுக்கிறது, இந்த களையை வந்து நம்ம வந்து எப்படி மாடி தோட்டத்துக்கு மறுபடியும் உரமாக யூஸ் பண்ணுறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த செடிகள்லாம் காஞ்சிருக்குன்னு சொன்னேன் இல்லைங்க, செடிகள் ஏன் காஞ்சிருக்கு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்களா. ஆக்சுவலாக இந்த கொடி செடிகளில் வந்து பாவக்காய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த பாவக்காய் செடி ரொம்ப நல்லா செழிப்பாக வளர்ந்தது அப்படின்னா அதில் வந்து ஒரு மஞ்சள் கலரில் ஒரு பூச்சி ஒன்று ஃபார்ம் ஆகுதுங்க. ஸோ அந்த பூச்சி என்ன ஆகுது, இருக்கிற இலை எல்லாத்தையும் கடிச்சிடுதுங்க. ஸோ அதை வந்து நம்ம பூச்சி மருந்து அடித்தோ இல்லை வேப்ப எண்ணெய் அடித்தோ அதை வந்து கட்டுப்படுத்த முடியல. ஸோ எப்போவுமே இந்த பாவக்காய் செடி மட்டும் தனியாக வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தனியாக வளர்க்கும்போது அந்த பூச்சி எல்லாத்தையுமே வந்து நம்ம ஈஸியாக விரட்டிட முடியும். ஸோ பாவக்காய் நம்ம நல்லா அறுவடை எடுக்க முடியும் நம்ம. ஸோ பாவக்காய் செடியை வந்து தனியாக வளர்க்குறது, தனி மீன்ஸ் என்னதுன்னா ஒரு இடத்துல தனியாக அதை வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கோ எல்லாம் அடிக்கிறதுக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கணும். அப்போ தனியாக வளர்க்கும்போது நல்லா அறுவடை எடுக்கலாம், நல்லா செழிப்பாக வளர்க்கலாம். பூச்சி தொலையிலேருந்து இந்த பாவக்காய் செடியை நம்ம காப்பாற்ற முடியும். நெக்ஸ்ட்டு பண்ண போகிறதுக்காக தான் இதை விட்டு வச்சேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் பாவக்காய் செடி போடும்போது காட்டுறேன், அது வந்து நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கும், இந்த மாதிரி ஆகாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுங்களா? ஸோ இந்த மாதிரி சுலபமான முறையில் இந்த நான் செஞ்ச தவறுகள் நீங்கள் எதுவும் செய்யாமல் செடிகளை வந்து இந்த மாதிரி வளர்த்திங்கன்னா ரொம்ப 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 செழிப்பாக வளரும். மாடித்தோட்டத்துக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம வந்து மாடித்தோட்டம் போடணும்னு நம்ம மனசு மட்டும்தான் இருக்கணும். இந்த இடத்துல ஏற்கனவே சொன்னது தான், இந்த இடத்துல வந்து செடிகள் கொடிகள் மரங்கள் இருந்த இடத்துல தான் நம்ம வீடு கட்டியிருக்கு வாழ்ந்துட்டு வரோம். ஸோ இப்போ இருக்கிற நிலமை பார்த்திங்கன்னா ஒரு ஆள் மட்டும் மரம் செடிகள் வச்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. எல்லோரும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் வந்து செடிகள் கொடிகள் அவங்கவுங்க இருக்கிற இடத்துல வச்சோம் அப்படின்னா மட்டும்தான் இந்த உலகத்தை வந்து காப்பாற்ற முடியும், நாமளும் நல்லா இருக்க முடியும், நம்ம சங்கதிகளும் நல்லா இருக்க முடியும். எந்த செடி வைக்கணும் ஏது வைக்கணுன்றதை வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அது நம்ம வீட்டுக்கு தேவையானதாகவும் இருக்கலாம், நாட்டுக்கு தேவையானதும் இருக்கலாம். இல்லீகலாக இருக்கிற செடிகள் வைக்கணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது, வைக்கவும் தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம ஆர்கானிக் முறையில் வளர்க்கும்போது நம்ம வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கு இந்த உலகத்துக்கே நல்லது. இந்த மாதிரி மாடித்தோட்டம் போடுங்க, பயம் இல்லாமல் போடுங்க, நல்லா வளருங்க. நாட்டை காப்பாற்றுவோம், வீட்டை காப்பாற்றுவோம், இந்த உலகத்தை காப்பாற்றுவோம். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மோகன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.